நாகை மாவட்டத்தில் அரசின் பயன்பாடு இல்லாத இடங்களில் பல ஆண்டுகளாக பட்டா இல்லாமல் குடியிருந்து வரும் ஏழை மக்களுக்கு வீட்டுமனை பட்டாக்கள் விரைந்து வழங்கப்படும் என்று மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஓ எஸ் மணியன் தெரிவித்துள்ளார். உத்தம சோழபுரம் ஊராட்சியில் பொதுமக்களின் கோரிக்கைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் அந்த பகுதியில் நிரந்தரமான கட்டிடத்தில் அரசு நேரடி கொள்முதல் நிலையம் அமைக்கப்படும் என்று கூறினார். அரசு அலுவலர்கள் மக்களை தேடிச் சென்று சேவை செய்யும் வகையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாகவும் மக்கள் நலத்திட்ட உதவிகளை பெற்று பயனடையுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். தமிழகம் முழுவதும் மக்களின் இருப்பிடத்திற்கே சென்று மக்களின் குறை கேட்டு அவை குறுகிய காலத்திலேயே நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் கூறியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பகுதியில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு 750 நபர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கொரோனா தொற்றின் இரண்டாவது அலை இருக்கும் என உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ள சூழலில் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு நேரடி கலந்தாய்வு நடத்த அரசு திட்டமிட்டிருப்பது ஆபத்தானது என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மருத்துவ கல்லூரிகளில் சேர்வதற்காக நேரடி கலந்தாய்வு நடத்துவது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு பல வகையில் இன்னல்களை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார். மேலும் மாணவர் சேர்க்கை எவ்வித முறைகேடுகளுமின்றி வெளிப்படைத் தன்மையுடனும் நேர்மையுடனும் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை மாவட்ட தனியார் பள்ளிகளில் 25% ஒதுக்கீட்டில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பித்த பெற்றோர் இன்று நடைபெறும் குழுக்களில் பங்கேற்குமாறு மாவட்ட ஆட்சியர் சீதா லட்சுமி அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பெற்றோர்கள் தாங்கள் விண்ணப்பித்த பள்ளிக்கு இன்று காலை 9:30 வருகை தந்து நடைபெறவுள்ள குழுக்களில் கலந்து கொள்ளுமாறு ஆட்சியர் குறிப்பிட்டுள்ளார். சென்னை மாவட்டத்திற்குட்பட்ட பள்ளிகளில் 2020-2021 கல்வியாண்டில் 25% இடஒதுக்கீட்டின் கீழ் இரண்டாம் கட்ட சேர்க்கை பெறுவதற்கு கடந்த மாதம் 12 முதல் இம்மாதம் 7 வரை இணைய வழியில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. மேட்டூர் அணையின் உபரி நீரை கொண்டு 100 ஏரிகளை நிரப்பும் திட்டம் வரும் ஜனவரி மாதம் நிறைவடையும் என்று சேலம் மாவட்ட ஆட்சியர் ராமன் தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் ஏரிகளை இணைக்கும் வகையில் குழாய்களை பதிக்கும் பணிகளை நங்கவள்ளி திப்பம்பட்டி பகுதிகளில் நேரில் ஆய்வு செய்த ஆட்சியர் 100 ஏரிகளையும் சீர்படுத்தி கரைகளை செம்மைப்படுத்தி புனரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் விரைவில் இந்த பணிகள் நிறைவு பெறும் என்றும் கூறினார். திருவண்ணாமலையில் கொரோனா பொது முடக்கத்தால் கடந்த 7 மூடப்பட்டிருந்த அறிவியல் பூங்காவினை நேற்று மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி திறந்து வைத்தார். விளையாட்டு உபகரணங்கள், அறிவியல் பரிசோதனைகள், நூலகம், நடைப்பயிற்சி பாதை, மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு உபகரணங்கள் அனைத்தும் இந்த அறிவியல் பூங்காவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோடு பொதுமக்கள் பாதுகாப்பாக பூங்காவினை பயன்படுத்துமாறு கேட்டுக் கொண்டார். திருவண்ணாமலையில் தீபத் திருவிழா நடத்துவது தொடர்பாக இன்று இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று கோவில் நிர்வாகம் உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் எம் சத்யநாராயணன், ஆர் ஹேமலதா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. தீபத் திருவிழாவை நடத்துவது குறித்து கோவில் நிர்வாகம், இந்து சமய அறநிலையத்துறை, மாவட்ட நிர்வாகம், மாவட்ட காவல்துறை ஆகிய துறைகளைச் சேர்ந்த ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றதாகவும் அதன்படி இன்று இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து விசாரணையை வரும் 18 நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். முன்னாள் மத்திய அமைச்சரும் மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவருமான மரகதம் சந்திரசேகரின் 103 பிறந்த நாள் விழா சென்னையில் கொண்டாடப்பட்டது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் அகில இந்திய காங்கிரஸ் உறுப்பினர் பொன் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அக்கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மரகதம் சந்திரசேகரின் உருவப்படத்திற்கு காங்கிரஸ் நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினா்.